ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கனில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் நம்ம சிக்கன் சுக்கான்னு வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் வறுவல்னு வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காய விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கிறணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு தான் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம 2 டீஸ்பூன் தாராளமாக சேர்த்து நல்லா இதை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கிறணும். இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா காய வைக்கணும். பச்சை வாடை போயிடுச்சு. இதில் 2 தக்காளி வந்து பேஸ்ட்டாக சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வாட போகிற அளவுக்கு இதை நல்லா சுருளை சுருளை வதக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இதை வதக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறதுனால நம்ம இதை சிம்மில் வச்சுக்கிறணும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா சிக்கன்லேயும் அந்த மசாலாவோட பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு மூடி போட்டு இதை வந்து நான் 1-2 நிமிஷத்துக்கு இதை வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சிக்கனில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, அதுலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இடையடையை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வத்திருக்கு. இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே நம்மளுக்கு நல்லா வத்தி வரணும். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி இதை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வத்தி சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நான் இதை மூடி போட்டு சிம்மில் 1-2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாமல் சிக்கன் பீஸ் மட்டும் அந்த மசாலா நல்லா அந்த சிக்கன் பீஸில் கோட் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. சூப்பரான சிக்கன் வறுவல், இல்லை சிக்கன் சுக்கான்னு சொல்லலாம், நம்மளுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மட்டும்தான் நம்ம பொடி சேர்த்துருக்கோம், வேறு எந்த தூளுமே நம்ம சேர்க்கலை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.